Hi students, இன்னைக்கு நாம 12th standard commerceல chapter 4 பார்க்க போறோம். Introduction to financial markets. Financial market அப்படினா என்ன? இதுல எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க? யாருக்கு பணம் தருவாங்க? எப்படி தருவாங்க? அப்படி எல்லாம் பார்க்க போறோம். இப்போ meaning of financial market பார்க்கலாம். Meaning of financial market. Financial instrument traded are called financial market அப்படினு சொல்றாங்க. So financial instrument வச்சு ட்ரேட் பண்ணதுக்கு பேர் தான் financial market னு சொல்றாங்க. Financial instrument அப்படினா என்ன அப்படி பாத்தீங்கன்னா financial claims அப்புறம் bonds அப்புறம் securities assets இதெல்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வெச்சு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ ட்ரேட் அப்படினா business அப்படினு தெரியும் நமக்கு. இத எப்படி பண்றாங்கன்னா ஆன்லைன் மூலமா வந்து இவங்க வந்து பண்றாங்க. சோ இதுதான் வந்து சொல்றாங்க financial instrument வெச்சு ட்ரேட் பண்ண கூடிய விஷயம் எல்லாமே financial market அப்படினு சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம் Indian financial system. சோ Indian financial systemல ரெண்டு மாதிரியான ட்ரேடிங் இருக்கு. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்றாங்க. ஆர்கனைஸ்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க, ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட நோக்கம் என்னன்னா பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கறது, கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், எல்ஐசின்னு சொல்றோம், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு வந்து பணத்தை தராங்க. எப்படி தராங்கன்னு பாத்தீங்கன்னா பாலிசி நம்ம எடுப்போம் சார், ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது மூலியமா வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து சிறுக சிறுக பணத்தை வந்து சேமிப்போம். ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா சில பல வருஷங்கள் கழிச்சு நம்ம வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாலிசி எடுத்தோம்னா நம்ம எதுக்கு வேணாலும் பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ இது இது வந்து எல்ஐசி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் மூலியமா வந்து செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெகுலேட்டர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னா இந்த எல்ஐசின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அதில் வந்து சரியான முறையில் மக்களுக்கு வந்து நம்ம பணத்தை போய் கொண்டு போய் சேர்க்குறோமா. ஸோ அவங்க எந்த மாதிரி பாலிசி எடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு பேர் தான் ரெகுலேட்டர்ஸ் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கனைஸ்டு கீழே வந்து இவங்க வருவாங்க. அதாவது லீகலாக கவர்மெண்ட் மூலியமாக வந்து பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அன்ஆர்கனைஸ்டு. ஸோ அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ப்ரைவேட்டாக வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குற நபர்கள் தான் அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மணி லெண்டர்ஸ். ஸோ மணி லெண்டர்ஸ் அப்படின்னா வட்டி கடைக்காரங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லை ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து பணம் தேவையாக இருக்குது. ஸோ நம்ம போய் பேங்க்கில் வந்து லோன் வாங்க முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ப்ரைவேட்டாக போய் வாங்குகிறோம், ஒரு வட்டி கடைக்கார்ட்ட போய் பணம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் மணி லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மணி லெண்டர்ஸுடைய வேலை என்ன அப்படின்னா பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்குறது, கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்கான வட்டியும் வந்து அவங்க வந்து திரும்பி வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிஜினியஸ் பேங்கர்ஸ் அப்படின்னா இவங்களும் அந்த மணி லெண்டர்ஸ் மாதிரி தான், அதை வட்டி தான் வந்து கொடுப்பாங்க. பேங்க் மாதிரி தான் இருக்கும் அதோட செட்டப் எல்லாமே. ஆனால் அந்த நோக்கம் வந்து பேங்கிங் பண்ணுறது கிடையாது. மெயின் பர்பஸ் என்னன்னா மணி லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி லெண்டிங் அப்படின்னா வட்டிக்கு விடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆர்கனைஸ்டு. ஆர்கனைஸ்டுன்னா கவர்மெண்ட் மூலியமாக வந்து மக்களுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கறது. அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து தொழில் பண்ணுறவங்க, வட்டி கடையை வச்சுருப்பாங்க, வட்டிக்கு வந்து விடுறவங்க, இவங்க எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம், ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் யூஸ் பண்ணுறதால என்ன லாபம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவுது இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் உதவுது, எது மூலிமா உதவுது அப்படின்னா பை கிவிங் மணி. ஸோ பணம் தான் எல்லாமே விஷயம். ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு தனி மனிதனை வந்து தனியாக வேலை செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாரும் வந்து எதுக்காக ஓடுறோம் அப்படின்னா பணத்தை வந்து சம்பாதிக்க தான். ஸோ ஒட்டு மொத்தமாக இப்போ நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க, நிறையா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சி நம்ம அதிகரிக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாராக்கெல்லாம் இவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா தனி மனிதன். ஸோ தனி மனிதனுக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் அல்லது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். ஸோ யார் மூலியமாக அதை வந்து பணம் வந்து அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை வச்சு இப்போ நான் ஒரு பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், வியாபாரத்தில் பெரிய ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் வந்த பிறகு நான் வந்து இன்னும் அதிகமாக சம்பாதிப்பேன். சம்பாதிச்ச பிறகு அந்த பணம் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதில் இன்சூரன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய லாபம் அதிகரிச்சிட்டே இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு பணம் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ். அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் பணம் தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்னா வந்து அதில் வந்து எதுக்காக பணம் செலவழிப்பாங்க அப்படின்னா
நம்ம வயல்ல வந்து என்ன வந்து சாகுபடி பண்ண போறோம் அப்படி அதுக்காக வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் முதலீடு போடுறோம் அடுத்தது டிராக்டர் வாங்குறோம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறோம் பார்த்துக்கலாம் இதுக்காக வந்து காசு வந்து செலவு பண்ணுறாங்க ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் லாபம் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்தது இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னா தொழில் பண்ணுறவங்க ஸோ வந்து தொழில் பண்ணவங்களுக்கு வந்து பெருசாக என்ன வாங்க போகிறாங்கன்னா மிஷினரிஸ்லாம் வாங்குவாங்க இப்போ நான் வந்து ஒரு துணிக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னா துணி வந்து உற்பத்தி பண்ணுறது மிஷின்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பேன் ஸோ இந்த மிஷினுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா காசு வந்து என்கிட்ட இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் யார்கிட்ட வாங்குவேன் அப்படின்னா ஒன்று வந்து பேங்க்கில் போய் லோன் கேட்பேன் இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம்னு சொல்லி பேங்க் லோன் கேட்கலாம் இது ஆர்கனைஸ்டாக பண்ணலாம் இல்லை அன்ஆர்கனைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வட்டிக்கு வந்து கடன் வாங்குறது அந்த மாதிரி வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ஸோ ப்ரொவைடிங் மணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சர்வீஸ் செக்டர்ஸுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ சர்வீஸ் செக்டர்னா என்ன அப்படின்னா அது கீழே என்னென்ன வரும்னா டூரிசம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு வரும் இப்போ டூரிசம் அப்படின்னா கவர்மெண்ட்டை வந்து சில ஊர்கள்லாம் வந்து அவங்களே வந்து பராமரிப்பாங்க இப்போ கொடைக்கானல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சம்மர் சீசனில் வந்து எல்லோரும் கொடைக்கானல் டூர் போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த கொடைக்கானல் அப்படிங்கிறதா அந்த மலர் கண்காட்சியெலாம் வைப்பாங்க நியூஸில் நம்ம பார்ப்பீங்க மலர் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி யார் அப்படி வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து இருக்கும் அவங்க வந்து அதுக்கான ஒரு மணி வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மணிக்கு அலர்ட் பண்ண மூலிமா அதை சரியாக பராமரித்து அது மூலயமா மக்கள் நிறைய பேர் வருவாங்க இந்த மக்கள் வந்து அவங்க அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது காசு கொடுத்து போக மூலிமா இன்னும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்கிறோம் அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் போக்குவரத்து நம்ம பஸ்ஸு போகணும் தெரியுமா ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு ட்ரெயின் இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அலர்ட் பண்ணும் மணி ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து காசு கொடுப்பாங்கன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நிதி தரட்டுவாங்க சரியா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு இது தருவாங்க ஸோ பட்ஜெட்டை மீட்டிங் போடுவாங்க பட்ஜெட்டில் வந்து அலாட் பண்ணுவாங்க அந்த மீட்டிங்கில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியாக காசு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் சர்வீஸ் செக்டர் கீழே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரும் அப்புறம் டூரிசம் வரும் அடுத்தது பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் ஸோ பேங்க் அண்ட் இன்சூரன்ஸுக்கு யார் பணம் கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் முதல்ல வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு பணம் கொடுக்குது ஸோ தனி மனிதன் வந்து சம்பாதிக்கிறான் இந்த பணத்தை வந்து வாங்கிட்டு அவன் சம்பாதிச்சு பெருசாக அச்சீவ் பண்ண பிறகு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறான் பேங்க்கில் அவன் பணத்தை போடுறான் அப்போ இன்சூரன்ஸில் என்ன பண்ணுறான் பாலிசி வாங்கினான் ஸோ இதை வந்து ஒரு செயின் ப்ராசஸ் பணம் வருது அந்த பணத்தை வச்சு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்ச பிறகு பேங்க்கில் போடுறான் அப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறான் ஸோ இதே மாதிரி ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக ஸ்கோப் அப்படின்னா இதுதான் யூசேஜ் இந்த பணத்தினால எப்படி வந்து மக்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ப்ராஃபிட் அடைஞ்ச பிறகு எல்லாரும் வளர்ந்த பிறகு இது வந்து எக்கனாமி வளர்ந்துருது அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு உறுதுணையாக இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எப்படிலாம் வந்து ஒரு செக்யூரிட்டிஸை வந்து செல் பண்ணுறாங்க ஆன்லைனில் ட்ரேடிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று வந்து பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் மணி எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க எந்த மூலமாக கலெக்ட் பண்ணிப்பாங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் ஸோ இப்போ காமர்ஸில் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் படிக்கவே இல்லாத விஷயங்கள் எல்லாமே படிக்க போகிறோம் இது என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று வந்து டெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெட் மார்க்கெட் இந்த டெட் மார்க்கெட்டில் எதை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்கன்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இங்கே டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு செக்யூரிட்டிஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் எதை பொறுத்து ட்ரேடிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஷேர்ஸை பொறுத்து இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ஷேர் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 50-50 ஷேர் வச்சுருக்கேன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேரை வந்து இதில் போடுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேரில் போடுவாங்க இதுதான் அந்த பேசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அடுத்தது பார்க்கலாம் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம் அப்படின்னு சொல்கிறாங்க மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைமில் ரெண்டு டைப் வருது ஃபஸ்ட்டு மணி மார்க்கெட் ஸோ மணி மார்க்கெட் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கிளைம்னு சொல்கிறாங்க குறுகிய காலத்தில் இந்த ஃபினான்ஷியல் கிளைமை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குறுகிய காலம் ஷார்ட் டேர்ம் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அல்லது பிலோ 1 இயர்னு சொல்கிறாங்க 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்குள்ளார வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஸோ இதெல்லாமே வந்து 1 இயருக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கேபிட்டல் மார்க்கெட் ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா லாங் டேர்ம் கிளைம்னு சொல்கிறாங்க ஸோ லாங் டேர்ம் கிளைம் அப்படின்னா மோர் தென் 1 இயர் 1 வருஷத்துக்கு மேலே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் கொடுத்ததா ஷேர்ஸ் அண்ட் டிபாசிட்ஸ் சொல்கிறாங்க ஸோ ஷேர்ஸையும் டிபாசிட்ஸையும் ஒன்று என்ன பண்ணிக்கலாம்னா 1 இயருக்கு மேலே வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் இஷ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் கிளைம்
So issue of financial climate கீழ ரெண்டு வருது primary market secondary market. Primary market அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா securities சேல் பண்ணுவாங்க. Securities வந்து சேல் பண்ணுவாங்க. யார் யார்கிட்ட சேல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா investors வந்து directly issues ட சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது security சேஞ்ச் பண்ணுவாங்க. டைரக்டா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டி வந்து விப்பாங்கன்னு சொல்றாங்க. அதாவது சேல் பண்ணுவாங்க. அதான் வந்து இன்வெஸ்டர்ட்ட கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட். அடுத்து செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஷுவர்ஸ் வந்து செக்யூரிட்டி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ இங்க எது வந்து முக்கியமான விஷயம் அப்படினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an ஆப்ஷனல் சொல்றாங்க. சோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கவுன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இதுல அப்படினா செகண்டரி மார்க்கெட்ல ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க செக்யூரிட்டி சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இஷ்யூ பண்ணிருப்பாங்க. சோ இனிமேல் நீங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஃபோகஸ் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்க்கலாம் டெலிவரி ஆஃப் ஃபைனான்சியல் கிளைம். சோ டெலிவரி ஆஃப் ஃபைனான்சியல் கிளைம் அப்படினா குறுகிய காலத்துல வந்து நம்ம பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும். பணமாவோ இல்ல செக்யூரிட்டியாவோ வந்து அசெட்டாவோ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட். கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் அப்படினா ஒரு செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உடனே வந்து என்ன பண்ணணும்னா கேஷ் இன் ஹேண்ட் பணத்தை கொடுத்துடணும். பொருள் வாங்கின பிறகு பணத்தை வந்து என்ன பண்ணணும்னா உடனே கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம் பார்த்தீங்களே, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறோம், டெலிவரி பண்ணுறோம், ஆர்டர் பண்ணுறோம், அவன் வந்து டெலிவரி பண்ணுறான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கேஷ் இன் ஹேண்ட் போடுறோம், அதில் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம், சிஓடின்னு சொல்கிறோம். அப்படின்னா பொருளை வாங்கிட்டோம். இப்போ வந்து ஒரு நான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொருள் நான் வாங்கிட்டேன், வாங்கின பிறகு சிஓடி கொடுத்துருக்கேன், கேஷ் ஆன் டெலிவரி அப்படி கொடுத்துருக்கேன்னா பொருளை வாங்கின பிறகு நான் கையில் என்ன பண்ணிடணும், எவ்வளோ அமௌண்ட்டும் கொடுத்துருவேன், உடனே கொடுத்துருவேன். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு செக்யூரிட்டியை சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆன்லைனில் விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது செக்யூரிட்டி விற்ற பிறகு காசை வந்து உடனே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட். ஸ்பாட்னா அந்த ஸ்பாட்லேயே காசு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் அப்படின்னா வரப்போகிற காலத்துக்கு, வரப்போகிற காலம் ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம் அப்படின்னு தெரியும். ஸோ செக்யூரிட்டி வந்து விற்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நான் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு செக்யூரிட்டி விற்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். நவம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு கொஞ்சம் நாட்கள் இருக்குது. ஸோ அந்த நாள் வந்த பிறகு தான் நான் செக்யூரிட்டி விற்பேன். ஸோ அந்த பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, டேட் ப்ரெடிக்ஷன், அதுதான் வந்து ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி வகைகள் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ரெண்டு வகைகள் இருக்குது, ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்னு வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வெளியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் சொல்லி பார்க்குறோம். இதை வந்து அன்ஆத்தரைஸ்டாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.